நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஷின் 6வது கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ பாடி இஸ் மூவிங் ஆன் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித் எ ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது, 20 மீட்டர் பர் செகண்ட்ங்கிற ஸ்பீடில் மூவ் ஆகுது. விச் இஸ் டிக்ரீஸிங் அட் எ ரேட் ஆஃப், ரொம்ப முக்கியம், விச் இஸ் டிக்ரீஸிங், எது டிக்ரீஸ் ஆகுது, இந்த 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுது அட் எ ரேட் ஆஃப் 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நல்லா பாருங்க, வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது எதோட யூனிட்டு, அக்ஸலரேஷனோட யூனிட், எதோட யூனிட்டு, அக்ஸலரேஷனோட யூனிட்டு. ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது, நல்லா கவனிங்க, ரெண்டு ஆக்சலரேஷன் இருக்கு நமக்கு, ஒன்னு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், இன்னொன்னு டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸ்பீடு எந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல தான் இருக்கும், இந்த ஒரு டைரக்ஷன்ல இருக்கிறது தான் என்னது, அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கிறதா ஸ்பீடு. இது குறையுது அப்படின்னா அந்த ஆக்சலரேஷன் எது, எந்த ஆக்சலரேஷனை பத்தி பேசுறாங்கன்னா டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஒரு பாடி இப்படி மூவ் ஆகுதுன்னா எந்த டைரக்ஷன்ல இருக்கும், டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன், கீழ் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா, சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிக்ரீஸ் ஆகுது, அப்ப ரிட்டார்டேஷன் தான். நல்லா கவனிங்க, நான் வந்து இந்த டைரக்ஷன்ல சுத்தி எடுத்துக்கிறேன், சென்டர் நோக்கி என்ன இருக்கும், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், இது வெலாசிட்டியோட டைரக்ஷன், நார்மலா இப்படி சுத்தி இருந்தா இதுதான் வெலாசிட்டி. ஸ்பீடு குறையுது அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், ஆக்சலரேஷன், கீழ் டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகும். ஓகேங்களா, அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, The angle made by its acceleration, its acceleration என்னது, resultant acceleration, வெறும் acceleration பேசினோம்னா tangential, centripetal இதை பத்தி பேசாம, வெறும் acceleration அது எதை குறிக்கும், acceleration எதை குறிக்கும்னா resultant தான். ஓகேங்களா, resultant acceleration. ஓகேங்களா, அப்ப இதுக்கான resultant இங்க இருக்கும், அப்ப இதுதான் என்னது, a. ஓகேங்களா, அதுக்கும் வெலாசிட்டிக்கும், வெலாசிட்டி எங்க இருக்கும் போது, மேலதான் இருக்கும் போது, ஸ்பீடு குறைஞ்சாலுமே ஜஸ்ட் இப்படி சுத்திட்டு இருக்கிறது, ஸ்பீடு குறையுது அப்படின்னா அதுவும் இப்படியே தான் மறுபடியும் சுத்தும், வேல்யூ மாதிரி தான், அந்த ஒரு மேக்னிடியூட் தான் கொஞ்சம் கொஞ்சமா குறையுமோ இல்லையா, என்ன மாறாது, டைரக்ஷனை மாத்திக்காது, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ் தான். ஓகேங்களா, அப்ப இந்த ஒரு ஆங்கிளை கேட்கறாங்க, இந்த ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிளுக்கு வந்து ஈஸியா போட்டலாம், ஆன்சர் என்னது, 135 தான் வரும், உங்களுக்கே தெரியும், இதுதான் ஆக்சலரேஷன், இது வெலாசிட்டி, அபவ் 90 இருக்குது, ஆமாங்களா, அபவ் 90 இருக்கு, ஆன்சர் 135. இல்ல சம்மா போடணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது, இந்த இடத்த நம்ம என்னென்ன எடுத்துருப்போம், நாற்பது பை எட்டுன்னு வருமா எவ்வளோ வரும், 5 தானே, 5 டைம்ஸ் தானே வரும், அப்போ 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஏசியோட வேல்யூ, அப்போ மேலே என்ன வரும், 5 வரும், ஏசியோட வேல்யூ என்னென்னு வரும், 5 வரும், அப்போ கேன்சல் பண்ணோம்னா 1. டேன் தீட்டாவில் எந்த வேல்யூ 1 இருக்கும், எந்த ஆங்கிளுக்கு 1 இருக்கும்னா 45 டிகிரிக்கு தான் 1 இருக்கும், உங்களுக்கே தெரியும், அப்போ 45 டிகிரி. நம்ம கண்டுபிடிச்சது எந்த இடம், இந்த இடம், 45 டிகிரி. நல்லா கவனிங்க, ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா டேஞ்சென்ட்டுக்கும் ரிசல்டன்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, அவங்க கொஸ்டினில் கேட்டுக்கிறது வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும், இந்த இடம் 45 அப்படின்னா இந்த இடம் என்னவாக இருக்கும், அது ஒரு 45 இருக்கும், இந்த ஒரு இடம் எவ்வளோவா இருக்கும், 45 டிகிரி. அப்போ இது உங்களுக்கு தெரியும், 90 டிகிரின்னு, 45 90 135. ஓகேங்களா, கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. சார் ஒருவேளை இந்த இடத்துல என்னங்க சார் கேட்கலாம் அப்படின்னா, இதுக்கான மீனிங் அது டேஞ்சென்ட் ஆக்சலரேஷனுக்கும் வெறும் ஆக்சலரேஷனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு 45 வரும். ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 135 தான் வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் இது ஆப்ஷனில் ஒரே ஒரு வேல்யூ தான் வந்து 90 மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால ஈஸியாக போட்டுடலாம், ரெண்டு ஆப்ஷன் இருந்தால் நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஆங்கிளை கண்டுபிடிக்கணும், அந்த ஆங்கிளில் இருந்து நமக்கு தேவையான ஆங்கிள் எது அப்படிங்கிறது எடுக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பார்ட்டிகல் மூவிங் ஆன் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் இங்கேருந்து எழுதிக்கிறேன், ரேடியஸ் வந்து 12 மீட்டர், மெஷர்டு ஃப்ரம் ஏ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆன் யர் சர்க்கிள் அண்ட் மெஷர்டு அலாங் த சர்க்கிள் இஸ் கிவன் பை, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 2t³ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, நோ ப்ராப்ளம். த ரேஷியோ ஆஃப் இட்ஸ் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் டு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் at/ac கேட்குறாங்க. ஓகே, டைம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 2 செகண்ட்ஸ் இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். ஓகேங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு distance in terms of meter la kuduthirukanga sir okay namak enna theva appadina tangential acceleration and centripetal acceleration sir okay distance kuduthirukanga
டிஸ்டன்ஸை நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 60 square கிடைக்குங்களா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர், சாரி மீட்டர் பர் செகண்ட்ல வரும். இன்னொரு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் கிடைக்கும், 12 t கிடைக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். யூனிட் நம்ம எழுதிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் நான் வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் எழுதுறேன், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த இடத்துல டீயோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 12 × 2, ஏவோட வேல்யூ என்னன்னு வருது 24. இந்த ஆக்சலரேஷன் இது நார்மலா உங்களுக்கான ஃபார்முலாவில் a = r α அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன், ஆல்ஃபா கிராஸ் ஆர் அல்லது ஆர் ஆல்ஃபான்னு நம்ம யூஸ் பண்ணலாம், டாட் ப்ராடக்ட் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இந்த ஏங்கிறது என்னது, நத்திங் பட் at, ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணோம், இதோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சேன். இந்த பக்கம் இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும், வீதா இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி எஸ் தான் இருந்திருக்கும், அதுதான் இங்கே நடந்திருக்கு ஓகேங்களா. இதுதான் ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஓகேங்களா. அப்போ நமக்கு தெரிஞ்சது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த இடத்துல என்னது, at ஆங்குலர் சாரி டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் ஓகேங்களா. டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னது, 24 வந்துருச்சு ஓகே, 24 / நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா என்னங்க சார்னா, a = b² / r ஒரு ஃபார்முலா இருக்கு, அல்லது ω² × r இருக்கு ஓகேங்களா, ω² × r இருக்கு ஒரு ஃபார்முலா. நமக்கு இங்கே வியோட வேல்யூ தெரியும், அப்போ ஆரும் தெரியும் ஓகேங்களா, அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ b² (6) t² பதிலாக b² நம்ம முதல்ல வியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. வியோட மேக்னிடியூடு இந்த இடத்துல கண்டுபிடிச்சிக்கலாங்களா, வியோட மேக்னிடியூட் (6t²)ங்களா, அங்கேயே அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6t² (6 × t) வேல்யூ என்னது, 2 × 2 4 வரும், 6 × 4 = 24 வருங்களா. அப்போ 24 இதோட வேல்யூ என்னது, 24 6t² வேல்யூ 24 வருது. அப்போ இங்கே என்ன வரும், 24 × 24 வருங்களா, 24 v² / r, ஆரோட வேல்யூ 12. அப்போ கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 2 வருங்களா, அப்போ 2 × 24 48 கிடைக்கும். அப்போ இது ஏங்கிறது என்னது, நத்திங் பட் ஏசி சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன், அதோட வேல்யூ என்ன வருது, 48. கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/2, விச் மீன்ஸ் at = 1:2 ஓகேங்களா. ஆன்சர் வந்து 1:2 புரிஞ்சிருக்கணும். ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான், டேட்டா கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமை பேஸ் பண்ணி. அப்போ அதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வராசி, அந்த டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும். இந்த இடத்துல வர ஆக்சலரேஷன் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன், சென்ட்ரிபிட்டலும் அவங்க கேட்டிருக்காங்க ரேஷியோவில். அப்போ சென்ட்ரிபிட்டலுக்கான ஃபார்முலா எழுதி அதுலேயும் ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு அதில் ஒரு வேல்யூ கிடையாது, ஜஸ்ட் எடுத்து டிவைட் பண்ணால் முடிஞ்சுது. அல்லது சார் இப்போ தனித்தனியாக போடணுமான்னு கேட்டால் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏடி வந்து ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் ஏடி அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், 12 t மேலே எழுதிருக்கலாம், டிவைட் பை ஏசிக்கு பதிலாக என்ன எழுதிருக்கலாம், 6t², அது என்னது, b² / r ஓட வேல்யூ என்னது, இங்கே 12. ஜஸ்ட் நீங்கள் இப்படி எழுதியிருந்தாலுமே சேமாக தான் வரும் ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் இப்படி எழுதி இதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு சேம் இந்த 1:2 தான் வரும், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுல தனித்தனியாக ஒவ்வொன்றும் எடுத்து அந்த இடத்துல போகிறோம், நீங்கள் ஒரே ஸ்டெப்பாக கூட அதை போட்டு முடிச்சிடலாம், தனித்தனியாக இத்தனை ஸ்டெப்பாக பண்ணுங்கிற அவசியம் இல்லை, பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். அடுத்த க்வெஸ்சனுக்குள்ள போகலாம். எ பார்ட்டிகல் இஸ் மூவிங் ஆன் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ், ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஆர்னு கொடுத்துருக்காங்க, ஹேவிங் எ சென்டர் அட் ஓங்கிற சென்டர், வித் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, விங்கிறது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு ஓகேங்களா. வேற த மேக்னிடியூட் ஆஃப் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி கேட்குறாங்க, சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் மூவிங் ஃப்ரம் ஏ டு பிக்கு மூவ் ஆகும்போது சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கான வேல்யூ கேட்குறாங்க. நார்மலாக சேஞ்ச் இன் வெலாசிட்டி, இது என்ன மோஷன், விங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் ஸ்பீடுனு சொல்லிட்டாங்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீடுங்கும் போது இது என்ன மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆமாங்களா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ அதில் ஃபார்முலா சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா 2v sin θ/2 அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாங்களா, 2v sin θ/2 உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்போம், டெரைவ் பண்ணியிருப்போம் நம்ம ஒரு கண்டிஷனு, அதில் வர ஃபார்முலா 2v sin θ/2 ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 2 × vயோட வேல்யூ வின் தான் கொடுத்துருக்காங்க, சைன் தீட்டா அப்படிங்கும் போது சைன் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 degreeன்னு கொடுத்துட்டாங்க, தீட்டாவோட வேல்யூ என்னது 60 degree. அப்போ 60 degree
பை டூ. அப்போ என்ன எழுதலாம், டூ வி சைன் தேர்ட்டின்னு எழுதலாங்களா, சிக்ஸ்டி பை டூ தேர்ட்டி தானே, ஓகேங்களா. அப்போ சைன் தேர்ட்டியோட வேல்யூ டூ வி சைன் தேர்ட்டி. சைன் தேர்ட்டிங்கும் போது ஒன் பை டூ வருங்களா நமக்கு, ஒன் பை டூ, டூ டூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி இதுக்கு ஈக்குவல் விக்கு ஈக்குவல், வி அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து வி, ஓகேங்களா. ஜஸ்ட் சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், அதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு க்வெஸ்சன், ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் க்வெஸ்சன். ரேடியஸ் நமக்கு தேவைப்படல, ஏன் அப்படின்னா நமக்கு ஃபார்முலாவில் ரேடியஸ் பேஸ் பண்ணி எதுவும் இல்லை, ஏன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டிங்கும் போது வெலாசிட்டி சேஞ்சில் வந்து இந்த ரேடியஸ் வந்து மாறல, ஓகேங்களா. இங்கேயும் ஆறுனாலும் இங்கேயும் ஆறு தான், ஓகேங்களா. ஜஸ்ட் நேமிங் நம்ம மாற்றி கொடுத்தாலும் ரெண்டு வர மேக்னிடியூடும் என்னதான், சேம் தான். இது நம்ம வந்து அந்த ஒரு டெரிவேஷன்லேயே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சனு, எ கார் இஸ் மூவிங் அட் எ ஸ்பீட் ஆஃப், ஸ்பீட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 40 மீட்டர் பர் செகண்ட் அன் எ சர்க்குலர் ட்ராக் ஆஃப் ரேடியஸ் கேபிலர் ஆர் ஸ்மாலர் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கங்க 400 மீட்டர். தி ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸிங், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மீனிங் என்னது, இது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், ஓகேங்களா. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ, ஸ்பீட் மாறினுச்சுனால நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ ஆக்சலரேஷன் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகுதுங்கும் போது அது ஏடி வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது, அப்போ மேலே தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஜஸ்ட் இப்படி சுற்றுது அப்படின்னா, இந்த மாதிரி சுற்றுதுன்னா இந்த டைரக்ஷன்லேயே தான் ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் மீனிங் இருக்கு. அட் எ ரேட் ஆஃப் எவ்வளோ, 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் த ஆக்சலரேஷன் ஆஃப் த கார். வெறும் ஏ மட்டும் கேட்குறாங்க இந்த இடத்துல, ஏன்னா என்னது, ஏசி பிளஸ் ஏடி ரூட்டுக்குள்ள ஸ்கொயரில் யூஸ் பண்ணுவோம், ஆமாங்களா. டோட்டல் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா இங்கே இதுதான், ஓகேங்களா. ஏசி பிளஸ் ஏடி ஸ்கொயர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூட், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு ஏடி கொடுத்துட்டாங்க, ஏசி தான் தேவை, ஓகேங்களா. ஏசி கண்டுபிடிச்சிக்கலாங்களா, ஆக்சலரேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஏ பேஸ் பண்ணி, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வி ஸ்கொயர் பை ஆர், ஓகேங்களா. 40 × 40 டிவைட் பை 400, ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ இன்னொரு ஜீரோ இன்னொரு ஜீரோ மேலே, அப்போ 16/4, அப்போ 400ங்களா, 4 m/s² அப்போ என்ன ஆன்சர் வரும், ரூட் ஆஃப் ஏசி வந்து 4² இது வந்து 3² அப்போ ஆன்சர் என்ன வரும், 5 வரும். 3, 4, 5 நமக்கு நிறைய இடத்துல பார்த்துட்டோம், அப்போ சேம் அதுதான் இங்கே வரும், 16 + 9 வரும் ரூட் ஆஃப். அப்போ ரூட் ஆஃப் 25, ரூட் ஆஃப் 25 வெளியே எடுத்தோம்னா 5 m/s². அப்போ நார்மலாக அது எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருந்துச்சு, 40ல் போயிட்டு இருந்துச்சு, அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. அதில் நான் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் 3 m/s² அப்ளை பண்ணனா அதோட நெட் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், 5 m/s² இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஓகேங்களா. அப்போ ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் எங்கே சார் இருக்கும்னா இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும், ஏன்னா நார்மலாக இப்படி சுற்றிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்களே சொல்லிட்டாங்க கிளாக் வைஸில் சுற்றுது அப்படின்னா நார்மலாக இந்த டைரக்ஷனில் இன்க்ரீஸ்னா மீனிங், ஓகேங்களா. அப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும், அப்போ இந்த டைரக்ஷனில் போகும், ஓகேங்களா. அவங்க எந்த ஒரு டைரக்ஷனும் சொல்லலை, நான் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், ஏ பாடி ரிவால்வ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட், விங்கிறது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மறுபடியும், அப்போ இதுவும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இன் எ சர்க்குலர் பார்ட் ஆஃப் ரேடியஸ் ஆர், ஓகே, த மேக்னிட்யூட் ஆஃப் இட்ஸ் ஆவரேஜ் ஆக்சலரேஷன், ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க, ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எப்போ அப்படின்னா between two points in diametrically opposite directions, அப்போ இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட், டயாமெட்ரிக்கலினா மீனிங் என்னது, அந்த ஒரு டயாமீட்டரில் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ், டூ ஆப்போசிட் டைரக்ஷனாக ரெண்டு பாயிண்ட், இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் இந்த பீன் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பொருள் இங்கேருந்து இங்கே வரத்துக்கு நான் ஜஸ்ட் இப்படி கன்சிடர் பண்ணுறேன் டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் டைரக்ஷன்னா, அங்கேருந்து இங்கே வரத்துக்கு நடுவில் இருக்க ஆவரேஜ் ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஆக்சலரேஷன் நாட் ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் இல்லை வெறும் ஆக்சலரேஷன். ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா என்னது, v2 - v1 / t2 - t1 எழுதுறாங்களா, இதை ஃபர்ஸ்ட் பொசிஷனு இதை செகண்ட் பொசிஷன் எடுத்துணும், அல்லது vb - va / tb - tn எழுதலாம், ஓகேங்களா. இந்த இடத்துல வி கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப முக்கியம் வி கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இடத்துல விங்கிற ஸ்பீடு இருக்குன்னா இங்கே விங்கிற ஸ்பீடு தான் இருக்கும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில், எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன், ஆமாங்களா. அப்போ மேலே இருக்கிறத நான் வின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது மைனஸ் வின் யூஸ் பண்ணலாங்களா, இதை மைனஸ் வின் யூஸ் பண்ணலாம், அல்லது இதை ப்ளஸ் வின் எடுத்தீங்கன்னா இதை மைனஸ் மைனஸ் வி, இது மைனஸ் இது ப்ளஸ் வினா அது மைனஸ் வி, ஓகேங்களா. நான் இதை மைனஸ் வின் எடுத்துக்கிறேன், அதை ப்ளஸ் வின் எடுத்துக்கிறேன். அப்போ வி டூனா மைனஸ் வி மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ் அந்த ஒரு வி டிவைட் பை t2 - t1, ஓகேங்களா. இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுட்டுனா நான் இனிஷியலாக இருக்கிறது என்னென்னு வச்சுக்கலாம், ஜீரோன்னு வச்சுக்கலாம், என்னென்னு வச்சுக்கலாம், ஜீரோன்னு வச்சுக்கலாம். அப்போ -2v / t2 - 0 என்ன வந்திருக்கு, ஆக்சலரேஷன் ஆவரேஜ்
இது நமக்கு கிடைச்சிருக்கு சார். இப்போ டி டூ கண்டுபிடிக்கணுங்க சார், இந்த இடத்துல இருக்கிற டைம் தான் டி டூ டோட்டல் டைம் சார். இது இங்கே ஆரம்பித்து இது மொத்தமாக சுற்றி வச்சிருச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு டூ பை பை ஒமேகா. ஆமாங்களா, ஒரு டைம் பீரியடுக்கான ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு டூ பை பை ஒமேகா. சார் பாதி தூரம் தாங்க சார் வந்திருக்கு, அப்போ டிவோ பை டூ போட்டுக்கலாங்களா? டி பை டூ வேணும்னா டிவோ பை டூ போட்டுக்கலாங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பிஏ பேஸ் பண்ணி இருக்கு, ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஏ பேஸ் பண்ணி தான் இங்கேயுமே இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஒமேகா வேணா மாற்றிக்கலாம். ஒமேகா ஈக்குவல் டு வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகாங்களா? அப்போ ஒமேகா வேணும்னா v பை ஆர்னு வரும். அப்போ v பை ஆர், அப்போ டூ பை பை வி பை ஆர் ஹோல் டிவைட் பை டூன்னு வருங்களா? அப்போ வேற என்ன இதெல்லாம் எதை ஒமேகாவுக்கு பதிலாக டூ பை டிவைட் பை டூ இன்ட்டு வி பை ஆர்னு வரும். இந்த ஆறு மேலேயே தான் மறுபடியும் போயிடும். ஆமாங்களா, இந்த டினாமினேட்டர் மொத்தமாக கீழே கொண்டு வந்துடலாம் அல்லது இந்த ஆறு மேலேயே கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல எழுத தேவையில்லை. இப்போ டூவையும் டூவையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பை ஆர் பை வி, பை ஆர் பை வின்னு கிடைக்குது. இதோட வேல்யூ டி பை டூ, அதாவது இந்த டி டூங்கிறது டி பை டூங்கிறது எதுக்கு ஈக்குவல், நான் இந்த இடத்துல இருக்கிற டி டூக்கு ஈக்குவல். ஓகேங்களா, டி டூங்கிறது இந்த டி ஒன்று இது டி டூ இனிஷியலில் ஆரம்பிக்குது. அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும், டைம் பீரியட் ஜீரோ. ஒரு டைம் முழுசாக சுற்றி வருது டைம் பீரியட் டீயை, பாதி தூரம் தான் சார் சுற்றி வந்துருக்கு. இது பாதி தூரம்னு சொல்லலாங்களா, டயமீட்டர்லி ஆப்போசிட் பாயிண்ட்டுங்கிறத. அப்போ பாதி தூரங்கிறத டி பை டூ எடுத்துக்கலாம். அதை ஃபார்முலா எப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். அவங்க பிஏ பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா, இங்கேயுமே வேலை பி பேஸ் பண்ணி தான் இருக்கு, ஆப்ஷனும் பி பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ பி பேஸ் பண்ணி நான் மாற்றிக்கிட்டேன், ஜஸ்ட் இப்போ இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த பக்கம் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் டூ வி டிவைட் பை என்ன வரும், பை ஆர் பை வி, வி மேலே போயிடுச்சுன்னா டூ வி ஸ்கொயர் பை பை ஆர். மைனஸ் தேவையில்லை. ஓகேங்களா, மைனஸ் அவங்க மேக்னிடியூட தான் கேட்டிருக்காங்க. அப்போ மாடுலஸ் எடுத்து நமக்கு மைனஸ் போயிடும். ஓகேங்களா, அப்போ டூ வி ஸ்கொயர் பை பை ஆர், டூ வி ஸ்கொயர் பை பை ஆர். ஆவரேஜ் ஆக்சலரேஷன், ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் கேட்டிருந்தாங்கன்னா ஒமேகா டூ மைனஸ் ஒமேகா ஒன் டிவைட் பை டி டூ மைனஸ் டி ஒன்னு நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலாவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, பட் இதில் அதுக்கான டேட்டாஸ் எதுவும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கரெக்டாக நம்ம ஜஸ்ட் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம், ஒமேகா பேஸ் பண்ணி அங்கே சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். If your speed of an object revolving in a circular path is doubled, speed என்ன பண்ணுறாங்க, double பண்ணுறாங்க, D-O-U-B-L-E-D, okay, doubled, அதாவது V வந்து என்னவா மாறிடுச்சு, டூ வியாக மாறிடுச்சு. ஆங்குலர் ஸ்பீடு, ஆங்குலர் ஸ்பீடுங்கிறது என்னென்னு வச்சுக்கலாம், ஒமேகான்னு வச்சுக்கலாங்களா. ஆங்குலர் ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்டு டு ஹால்ஃப், ரெடியூஸ்டு டு ஹால்ஃப்னா ஒமேகா என்னவாயிடும், ஒமேகா பை டூ ஆகிடுங்களா, ஸ்பீடு டபுள் ஆயிடுச்சு. அப்போ டூ வி ஹால்ஃப் ஆகுதுன்னா பை டூ. ஓகேங்களா, அப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் என்ன ஆகும், ஏசி என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ வியும் ஒமேகாவும் பேஸ் பண்ணி நம்ம சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனை எழுதணும் அப்படிங்கிறத மீனிங். ஃபார்முலா என்னது, வி ஸ்கொயர் பை ஆர் அப்படிங்கிறது என்னது, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா, அல்லது ஒமேகா ஸ்கொயர் ஆர், ஒமேகா ஸ்கொயர் ஆர். நீங்கள் இதிலிருந்து மொத்தத்தில் வியும் ஒமேகாவும் பேஸ் பண்ணி இந்த ஒரு ஃபார்முலாவை மாற்றலாம். ஜஸ்ட் நான் வந்து இதிலிருந்து எடுத்துக்கிறேன், அதாவது வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, பிஏயும் ஆரையும் ஐ மீன் ஒமேகாவையும் பேஸ் பண்ணியிருக்க ஃபார்முலா, பி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, அல்லது ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர் எழுதலாங்களா, ரெண்டுமே சேம் தான், ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர். இந்த இடத்துல வி ஸ்கொயரை வி இன்ட்டு வின்னு எழுதலாம், டிவைட் பை ஆர்னு எழுதலாங்களா. அப்போ இந்த ஒரு வி பை ஆர்னா என்னென்னு மாற்றலாம், ஒமேகான்னு மாற்றலாம், விச் மீன்ஸ் பி ஒமேகான்னு வரும். ஏசிக்கான இன்னொரு ஃபார்முலா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, கிளாஸில் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன், பி ஒமேகா, வி இன்ட்டு ஒமேகா. சார் இதில் அப்ளை பண்ணலாமானா, தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆர் ஒமேகா, அதாவது ஒமேகா ஸ்கொயர் ஆர் எப்படி எழுதலாம், ஒமேகா இன்ட்டு ஒமேகா, ஐ மீன் டாட் ப்ராடக்ட்டு, ஒமேகா இன்ட்டு ஒமேகா இன்ட்டு ஆர். இந்த ஒமேகா ஆரை நம்ம என்னென்னு எழுதலாம், பின்னு எழுதலாம். அப்போ ஒமேகா இன்ட்டு வி சேம் தான் வரும். ஓகேங்களா, எப்படி பண்ணாலுமே உங்களுக்கு ஏசிக்கான ஃபார்முலா இதில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, இதில் அப்ளை பண்ணாலும் சரி, ஓகேங்களா, என்னென்னு வரும், பி ஒமேகா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏசி என்ன ஆகுது, பி ஒமேகான்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா, அது என்னவா மாறுதுன்னு சொல்கிறாங்க, அது ரெண்டு இது ஒன்றுன்னு வச்சுக்கிறேன், ஏசி ஒன்று, இது ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகேங்களா, வி இன்ட்டு ஒமேகா, ரெண்டாவது கண்டிஷன் தான் நமக்கு தேவை, எத்தனையாக மாறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வியை வந்து டபுள் ஆக்குறாங்க, அப்போ டூ வி இன்ட்டு ஒமேகா வேணா ஆகுறாங்க, பாதி ஆகுறாங்க, அப்போ ஒமேகா பை டூ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுங்களா. அப்போ மறுபடியும் என்ன தான் கிடைக்குது, வி ஒமேகா தான் கிடைக்குது, ஏசி ஆஃப் செகண்ட் கண்டிஷன். ஃபஸ்ட்டு நார்மல் கண்டிஷன்,
ஓகேங்களா. நார்மலாக சென்டிபிடல் ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்னது வி ஒமேகா. நம்ம இவங்க கொடுத்த கண்டிஷனை அதில் அப்ளை பண்ணாலும் வரது என்னது வி ஒமேகா. அப்போ என்ன மீனிங் அதுக்கு, இந்த வேல்யூ ஆஃப் சென்டிபிடல் ஆக்சலரேஷன் மாறல ஓகேங்களா. சிம்பிளாக மீனிங் சொல்லணும் அப்படின்னா வெலாசிட்டியை வந்து 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டியை பாதியாக குறைச்சோம்னா நம்மளோட சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது, சேம் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அந்த ஒரு மீனிங் ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இவ்வளோ தான் வந்து நமக்கு தேவையான அந்த ஒரு சர்க்குலர் மோஷனில் ஓகேங்களா. இதை தாண்டி பெருசாக குவஷின்ஸ் எதுவும் இருக்காது ஓகேங்களா. சர்க்குலர் மோஷன்ஸில் நம்ம இப்போ பார்த்த மெத்தட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி சம்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி தியரிட்டிக்கல் குவஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. தியரி வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த ஆக்சலரேஷன்னா என்ன, சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன், டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனு, எந்த இடத்துல எது இருக்கும், எந்த ஆக்சலரேஷன் இருக்கும், அதே மாதிரி வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் எது இதெல்லாம் கான்ஸ்டன்ட், எது இதெல்லாம் வேரியபிள் ஓகேங்களா. இந்த மாதிரி தியரிட்டிக்கல் குவஷன்ஸ் நிறைய இருக்கும் ஓகேங்களா. இந்த ஒரு சர்க்குலர் மோஷனில் நம்ம தியரிட்டிக்கல் குவஷன்ஸையும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சம்ஸுமே இந்த மாதிரி சிம்பிள் சம்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. இதோட அட்வான்ஸ்டு லெவல் அதாவது அடுத்த பார்ட் என்னன்னா சர்க்குலர் டைனமிக்ஸ் ஓகேங்களா. அந்த ஒரு சர்க்குலர் டைனமிக்ஸில் வந்து நம்ம லா ஆஃப் மோஷனில் பார்ப்போம். அதாவது இதோட நெக்ஸ்ட் யூனிட் இந்த ஒரு டாப்பிக்கோட உங்களுக்கு எது முடியும் அப்படின்னா இந்த ஒரு கைனமேட்டிக்ஸ் இன் பிளேன் முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து உங்களுக்கு எதாவது இருக்கும் அப்படின்னா ஆக்சுவல் லா ஆஃப் மோஷன் தான் ஓகேங்களா. லா ஆஃப் மோஷனில் லாஸ்ட் பார்ட்டாக இப்படி கைனமேட்டிக்ஸில் லாஸ்ட் பார்த்தா நம்ம சர்க்குலர் மோஷனை பார்த்தோமோ அதே மாதிரி லா ஆஃப் மோஷனோட லாஸ்ட் பார்ட்டாக நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா சர்க்குலர் டைனமிக்ஸ் பார்ப்போம். அங்கே இந்த ஃபார்முலாஸோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் வெர்ஷன் விச் மீன்ஸ் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி ஓகேங்களா. அங்கே நம்ம பார்த்து அதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸை சால்வ் பண்ணும் ஓகேங்களா. இந்த இடத்துல இந்த ஒரு 4 ஃபார்முலாஸ் அதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சம்ஸ் அவ்வளோதான். ப்ளஸ் தியரி இந்த இடத்துல, ஆனால் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வெவ்வேறு கண்டிஷன்ஸ் இருக்கு, வெவ்வேறு ஃபார்முலாஸ் இருக்கு, நம்ம அதை அந்த ஒரு கண்டிஷன்ல பார்த்துக்கலாம் ஓகேங்களா. Thank you. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.